மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை. இரண்டாம் பாகம், அத்தியாயம் 9. மேலும் துன்பங்கள். ரயில் காலையில் சார்ல்ஸ்டவுன் வந்து சேர்ந்தது. சார்ல்ஸ்டவுனுக்கும் ஜோஹானஸ்பர்குக்கும் இடையே அந்த நாளில் ரயில் பாதை இல்லை. 4 சக்கர குதிரை கோச் வண்டிகளில்தான் போக வேண்டும். அந்த வண்டி வழியில் உள்ள ஸ்டாண்டர்டன் என்னும் ஊரில் விடியும் வரையில் தங்கும். அந்த வண்டியில் போக என்னிடம் சீட்டு இருந்தது. வழியில் மாரிட்ஸ்பர்கில் ஒரு நாள் தங்கிவிட்டதற்காக அந்த சீட்டு ரத்து செய்யப்படவில்லை. அதுவும் இல்லாமல் சார்ல்ஸ்டவுனில் இருந்த கோச் வண்டி ஏஜென்ட்டுக்கும் அப்துல்லா சேத் தந்தி கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஏஜென்ட்டுக்கு என்னை வண்டியில் ஏற்றாமல் இருப்பதற்கு ஒரு சாக்கு போக்கு தேவையாக இருந்தது. ஆகவே நான் அந்த இடத்திற்கு புதியவன் என்று கண்டுகொண்டதும் உங்களுடைய டிக்கெட் ரத்தாகிவிட்டது என்றார். நான் அவருக்கு தக்க பதிலை தந்தேன். எனக்கு இடமில்லை என்று அவர் மறுத்ததற்கு காரணம் வேறு. வண்டியில் இடமில்லை என்று இல்லை, பிரயாணிகளை வண்டிக்குள்ளேயே உட்கார வைக்க வேண்டும். ஆனால் நானோ கூலியாக கருதப்பட்டேன், அதோடு புதியவனாகவும் தென்பட்டேன். எனவே என்னை வெள்ளைக்கார பிரயாணிகளுடன் உட்கார வைக்காமல் இருப்பதுதான் சரி என்று வண்டி தலைவர் கருதினார். கோச் வண்டியின் காரியங்களை கவனித்து வரும் வெள்ளைக்காரருக்கு தலைவர் என்பது பட்டம். வண்டியின் பெட்டி மீது வண்டியோட்டிக்கு இரு பக்கங்களிலும் இரு ஆசனங்கள் இருந்தன. அவைகளில் ஒன்றில் தலைவர் உட்கார்ந்து கொள்வது வழக்கம். ஆனால் இன்றோ அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அவருடைய இடத்தை எனக்கு கொடுத்தார். அது பெரிய அநியாயமும் அவமதிப்பும் ஆகும் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் அதையும் சகித்துக் கொள்வது நல்லது என்று நினைத்தேன். கட்டாயப்படுத்தி நான் உள்ளே போய் உட்கார்ந்து கொள்ள முடியாது. வெளியில் உட்கார ஆட்சேபித்தால் என்னை ஏற்றி கொள்ளாமலேயே வண்டி போய்விடும். அதனால் இன்னும் ஒரு நாள் வீணாகிவிடும். அதற்கு மறுநாள் என்ன நேரும் என்பதையும் கடவுளே அறிவார். ஆகவே எனக்குள்ளேயே ஆத்திரப்பட்டு கொண்டாலும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் வண்டியோட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன். சுமார் 3 மணிக்கு வண்டி ஃபாரடேகோப் என்ற இடத்திற்கு போய் சேர்ந்தது. இப்பொழுது தலைவர் நான் உட்கார்ந்திருந்த இடத்தில் தாம் உட்கார்ந்து கொள்ள விரும்பினார். சுருட்டு பிடிக்க விரும்பியதோடு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கவும் அவர் விரும்பியிருக்கக்கூடும். ஆகவே வண்டியோட்டியிடமிருந்து ஒரு அழுக்கு கோணி துண்டை எடுத்து வண்டியில் ஏறும் கால் படி மீது அதை விரித்தார். பிறகு என்னை பார்த்து, சாமி, இதன் மீது போய் நீங்கள் உட்காருங்கள், வண்டியோட்டியின் பக்கத்தில் நான் உட்கார வேண்டும் என்றார். இந்த அவமதிப்பை என்னால் சகிக்க முடியவில்லை. நான் உள்ளே உட்கார வேண்டியவன், ஆனால் நீங்கள் என்னை இங்கே உட்கார வைத்தீர்கள். அதையும் நான் சகித்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் வெளியே உட்கார்ந்து சுருட்டு பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்னை உங்களுடைய காலடியில் உட்கார சொல்கிறீர்கள். நான் உட்கார மாட்டேன், ஆனால் உள்ளே வேண்டுமானால் நான் உட்காருகிறேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டே கூறினேன். இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்க அவர் வேகமாக வந்து என் கன்னங்களில் ஓங்கி அறைய தொடங்கினார். என் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளவும் முயன்றார். வண்டியின் பித்தளை கம்பிகளை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். என்னுடைய மணிக்கட்டுகளின் எலும்புகள் முறிந்தாலும் பிடியை மாத்திரம் விடுவதில்லை என்று உறுதியோடு இருந்தேன். அவர் என்னை திட்டி அடிப்பதையும் நான் சும்மா இருப்பதையும் பிரயாணிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரோ பலசாலி, நானோ பலவீனமானவன். பிரயாணிகளில் சிலருக்கு இரக்கம் வந்தது. அவரை விட்டுவிடுங்கள், அடிக்காதீர்கள், அவர் மேல் குற்றமில்லை, அவர் சொல்வது சரிதான், அவர் அங்கே இருக்க முடியாதென்றால் இங்கே வந்து எங்களுடன் சேர்ந்து வண்டிக்குள் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்றார்கள். அது முடியாது என்றார் தலைவர். கத்தினார். ஆனாலும் கொஞ்சம் அவமானம் அடைந்து விட்டவர் போலவே காணப்பட்டார். என்னை அடிப்பதை நிறுத்திவிட்டார். என் கையை விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் திட்டிக் கொண்டிருந்தார். வண்டிப்பெட்டியின் மற்றொரு பக்கத்தில் ஹாட் அண்ட் டாட் என்று சொல்லப்படுகிற தென்னாப்பிரிக்காவின் ஆதி மனித இனத்தைச் சேர்ந்த வேலைக்காரர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அவரை எழுந்து படிக்கட்டில் உட்காரும்படி சொல்லிவிட்டு அவர் காலி செய்த இடத்தில் தலைவர் உட்கார்ந்து கொண்டார். பிரயாணிகள் ஏறி அவரவர்களின் இடத்தில் அமர்ந்து கொண்டனர். ஊதியதும் வண்டியும் வேகமாக புறப்பட்டு போயிற்று. என் இருதயமோ அதிக வேகமாக அடித்து கொண்டிருந்தது. சேர வேண்டிய இடத்திற்கு உயிருடன் போய் சேர முடியுமா என்று எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். தலைவரோ அடிக்கடி கோபத்துடன் என்னை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார். இரு, ஸ்டாண்டர்டன் போய் சேர்ந்தது முன்னே என்ன செய்கிறேன் பார் என்று விரலை ஆட்டி உரிமிக் கொண்டே வந்தார். நான் வாயே திறக்காமல் உட்கார்ந்திருந்தேன். எனக்கு உதவுமாறு கடவுளை பிரார்த்தித்தேன். இருட்டியதும் ஸ்டாண்டர்டன் போய் சேர்ந்தோம்.
அங்கே சில இந்திய முகங்களை கண்டதும் ஒரு சிறு ஆறுதல் அடைந்து பெருமூச்சு விட்டேன். நான் வண்டியிலிருந்து இறங்கியதும் அந்த நண்பர்கள், உங்களை வரவேற்று ஈஷா சேத்தின் கடைக்கு அழைத்து செல்ல இங்கே வந்திருக்கிறோம், தாதா அப்துல்லாவிடமிருந்து எங்களுக்கு தந்தி வந்திருக்கிறது என்றார்கள். நான் அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஈஷா சேத்தின் கடைக்கு போனோம். சேத்தும் அவருடைய குமாஸ்தாக்களும் என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் சொன்னேன். கேட்டு அதிக வருத்தமடைந்தார்கள். அவரவர் தங்களுக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களையெல்லாம் கூறி என்னை தேற்றினார்கள். நடந்ததையெல்லாம் கோச் வண்டி கம்பெனியின் ஏஜென்ட்டுக்கு அறிவிக்க விரும்பினேன். எனக்கு நேர்ந்ததையெல்லாம் எடுத்து கூறி அவருடைய ஆள் என்னை மிரட்டியதும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து ஒரு கடிதத்தை எழுதினேன். மறுநாள் காலை நாங்கள் புறப்படும் போது மற்ற பிரயாணிகளுடன் என்னை உள்ளே உட்கார வைப்பதாக வாக்குறுதி தர வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டேன். இந்த கடிதத்திற்கு ஏஜென்ட் இப்படி பதில் அளித்திருந்தார். ஸ்டாண்டர்ட் அணிலிருந்து வேறு ஆட்களை கொண்ட பெரிய வண்டி போகிறது. நீங்கள் புகார் செய்யும் அந்த ஆசாமி நாளைக்கு அங்கு இருக்க மாட்டார். மற்ற பிரயாணிகளுடன் உங்களுக்கும் உள்ளே உட்கார இடம் இருக்கும் என்று அவர் பதில் கூறியிருந்தார். இது எனக்கு ஆறுதலை அளித்தது. என்னை அடித்த ஆசாமி மீது வழக்கு தொடர வேண்டும் என்ற நோக்கமே எனக்கு இல்லை. ஆகவே அடிபட்ட அத்தியாயம் அத்தோடு முடிந்துவிட்டது. மறுநாள் காலையில் ஈசா சேத்தின் ஆள் என்னை கோச் வண்டிக்கு அழைத்துச் சென்றார். எனக்கு உட்கார நல்ல இடம் கிடைத்தது. அன்று இரவு பத்திரமாக ஜோஹானஸ்பர்கை அடைந்தேன். ஸ்டாண்டர்டன் ஒரு சிறிய கிராமம், ஜோஹானஸ்பர்கோ பெரிய நகரம். அப்துல்லா சேத் ஜோஹானஸ்பர்கிற்கும் தந்தி கொடுத்திருந்தார். அங்குள்ள மஹமது காசிம் கம்ருதீன் கம்பெனியின் விலாசத்தையும் என்னிடம் கொடுத்திருந்தார். என்னை சந்தித்து அழைத்து போவதற்கு அந்த கம்பெனியின் ஆள் ஒருவரும் வண்டி நிற்கும் இடத்திற்கு வந்திருந்தாராம். ஆனால் நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவர் என்னை தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகவே ஒரு ஹோட்டலுக்கு போவது என்று நான் முடிவு செய்தேன். பல ஹோட்டல்களின் பெயர்கள் எனக்கு தெரியும். வண்டியை அமர்த்தி கொண்டு நேரே கிராண்ட் நேஷனல் ஹோட்டலுக்கு ஓட்டச் சொன்னேன். மேனேஜரை பார்த்து தங்குவதற்கு ஒரு அறை வேண்டும் என்று கேட்டேன். அவர் என்னை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். இடமே இல்லை, வருத்தப்படுகிறேன் என்று மரியாதையாக கூறி என்னை வழியனுப்பிவிட்டார். ஆகவே முகமது காசிம் கம்ருதீன் கடைக்கு ஓட்டுமாறு வண்டிக்காரரிடம் சொன்னேன். அங்கே அப்துல் கனி சேத் என்பவர் என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை அன்போடு வரவேற்றார். ஹோட்டலில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார். ஹோட்டலில் இருக்க உங்களை அனுமதிப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்த்தீர்கள் என்று கேட்டார். ஏன் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் கேட்டேன். நீங்கள் இங்கே சில நாள்கள் தங்கியதும் அது உங்களுக்கே தெரிந்துவிடும் என்றார். இது போன்ற ஒரு நாட்டில் நாங்கள் தான் வசிக்க முடியும். ஏனெனில் பணம் சம்பாதிப்பதற்காக அவமானங்களை சகித்துக் கொள்ளுவதை குறித்து நாங்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆகையால்தான் எங்களால் இங்கே இருக்க முடிகிறது என்றார். அதோடு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை பற்றியும் கதைகதையாக விரிவாக கூறினார். மேலே போக போக சேத் அப்துல் கனியை குறித்து நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் இன்னும் ஒன்று சொன்னார். உங்களை போன்றவர்களுக்கு ஏற்ற நாடல்ல இது. நீங்களோ நாளை பிரிட்டோரியாவுக்கு போக வேண்டியிருக்கிறது. மூன்றாம் வகுப்பு வண்டியில்தான் நீங்கள் பிரயாணம் செய்தாக வேண்டும். டிரான்ஸ்வாலில் இருக்கும் நிலைமை நேட்டாலில் இருக்கும் நிலைமையை விட மகா மோசமானது. இந்தியருக்கு முதல் இரண்டாவது வகுப்பு டிக்கெட்டுகளை கொடுப்பதே இல்லை. இது சம்பந்தமாக நீங்கள் பிடிவாதமாக முயற்சி செய்யவில்லையோ என்று நான் கேட்டேன். விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிறோம். வழக்கமாக நம் அவர்கள் முதல் இரண்டாம் வகுப்புகளில் பிரயாணம் செய்ய விரும்புவதில்லை என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார் சேத்கனி. ரயில்வே விதிகளை கொண்டு வர சொல்லி அவற்றை படித்து படித்து பார்த்தேன். விதிகளில் ஓரளவு இடம் இருந்ததை கண்டேன். டிரான்ஸ்வாலிஸின் பழைய சட்டங்களின் வாசகங்கள் அவ்வளவு திட்டவட்டமாக இல்லை. ரயில் விதிகளோ அதையும் விட திட்டவட்டம் இல்லாமல் இருந்தன. நான் முதல் வகுப்பிலேயே போக விரும்புகிறேன். அப்படி போக முடியாதென்றால் பிரிட்டோரியாவுக்கு 37 மைல் தூரமே ஆகையால் கோச் வண்டியிலேயே போய்கொள்கிறேன் என்று சேத்திடம் சொன்னேன். இதனால் ஏற்படக்கூடிய காலதாமதத்தையும் பணச்செலவையும் சேத் அப்துல் கனி எனக்கு எடுத்து கூறினார். ஆனால் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்வதென்ற என்னுடைய யோசனையையும் ஒப்புக்கொண்டார். அதன் பேரில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு குறிப்பு அனுப்பினேன். நான் பாரிஸ்டர் என்றும் நான் முதல் வகுப்பிலேயே எப்பொழுதும் பிரயாணம் செய்வது வழக்கம் என்றும் அதில் குறிப்பிட்டேன். பிரிட்டோரியாவுக்கு சீக்கிரத்தில் நான் போக வேண்டியிருக்கிறது என்றும் அவருடைய பதிலுக்காக காத்திருக்க நேரமில்லை என்பதால் பதிலை ஸ்டேஷனிலேயே நான் வாங்கிக் கொள்கிறேன், முதல் வகுப்பு டிக்கெட்டை எதிர்பார்க்கிறேன் என்றும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தேன்.
பதிலை நேரில் வாங்கிக் கொள்வதாக நான் கூறியிருந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. கூலி பாரிஸ்டர் என்றால் எப்படி இருப்பார் என்பதை குறித்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு வகையான எண்ணம் இருக்கும். ஆகையால் எழுத்து மூலம் ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு பதில் அனுப்பியிருந்தால் நிச்சயமாக நான் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்ய முடியாது என்றுதான் சொல்லியிருப்பார். எனவே சரியான ஆங்கில உடையில் அவரிடம் போய் நேரில் பேசினால் முதல் வகுப்பு டிக்கெட் கொடுத்து விடும்படி என்னால் செய்துவிட முடியும் என்று எண்ணினேன். மறுநாள் காலை நாகரிகமான சட்டை டை முதலியவைகளை அணிந்து கொண்டு ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை கொடுத்து எனக்கு முதல் வகுப்பு டிக்கெட் வேண்டும் என்று கேட்டேன். இந்த கடிதத்தை நீங்கள் தானே அனுப்பினீர்கள் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் என்னை கேட்டார். நான் தான் அனுப்பினேன். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தால் நல்லது, நான் இன்றே பிரட்டோரியாவுக்கு போக வேண்டும் என்றேன். அவர் சிரித்தார், பச்சாதாபப்பட்டார். இப்படி சொன்னார், நான் டிரான்ஸ்வாலிஸ்காரன் அல்ல, ஹாலந்துக்காரன். உங்கள் உணர்ச்சியை நான் மதிக்கிறேன். உங்களிடம் எனக்கு அனுதாபமும் உண்டு. உங்களுக்கு டிக்கெட் தரவே நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களை 3வது வகுப்பு வண்டிக்கு போய்விடுமாறு கார்டு கூறினால் என்னை சிக்க வைத்துவிடக் கூடாது. ரயில்வே கம்பெனி மீது நீங்கள் வழக்கு தொடுத்து விடக் கூடாது. சுகமாக போய் சேருங்கள். பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் படித்தவர் என்பதை நான் உணர்கிறேன் என்று கூறினார். இப்படி கூறி அவர் எனக்கு முதல் வகுப்பு டிக்கெட் கொடுத்து விட்டார். அவருக்கு நன்றி செலுத்தினேன். தேவையான உறுதிமொழிகளையும் அவருக்கு நான் கொடுத்தேன். என்னை வழி அனுப்புவதற்காக சேத் அப்துல் கனி ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். இந்த சம்பவம் அவருக்கு மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கையையும் செய்தார், நீங்கள் தொந்தரவில்லாமல் பிரட்டோரியாவுக்கு போய் சேர்ந்தால் அது கடவுளின் அருள்தான். முதல் வகுப்பு வண்டியில் உங்களை கார்டு விட்டு வைக்க மாட்டார் என்றே நான் பயப்படுகிறேன். அப்படியே கார்டு விட்டாலும் பிரயாணிகள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்றார். முதல் வகுப்பு வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். வண்டியும் புறப்பட்டு விட்டது. ஜெர்மிஸ்டன் என்ற இடத்தில் டிக்கெட்டுகளை பரிசோதிப்பதற்காக கார்டு வந்தார். நான் அங்கே இருப்பதை கண்டதும் கோபமடைந்தார். 3வது வகுப்பு வண்டிக்கு போய்விடுமாறு விரலாலேயே சமிக்ஞை செய்தார். என்னிடம் இருந்த முதல் வகுப்பு டிக்கெட்டை அவரிடம் காட்டினேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, 3வது வகுப்பு வண்டிக்கு போய்விடு என்றார். அந்த வண்டியில் என்னை தவிர ஒரு ஆங்கில பிரயாணி ஒருவரும் இருந்தார். அவர் கார்டை கண்டித்தார். அவரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? அவரிடம் முதல் வகுப்பு டிக்கெட் இருந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் என்னோடு பிரயாணம் செய்வதை பற்றி எனக்கு கொஞ்சமும் ஆட்சேபனை இல்லை என்றார். பிறகு அவர் என்னை பார்த்து, நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சௌகரியமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினார். ஒரு கூலியுடன் பிரயாணம் செய்ய நீங்கள் விரும்பினால் எனக்கு என்ன கவலை என்று கார்டு முணுமுணுத்துவிட்டு சென்று விட்டார். 8 மணிக்கு மேல் ரயில் பிரட்டோரியாவை போய் சேர்ந்தது. இத்துடன் 2வது பாகம் அத்தியாயம் 9 முடிவடைகிறது. மீண்டும் அத்தியாயம் 10 சந்திப்போம். நன்றி.